இன்னைக்கு நம்ம இங்க என்னென்ன செடி இருக்குன்னு நம்ம பையன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இங்க பச்சையா முளைச்சிருக்கிறது பத்தியெல்லாம், குட்டி குட்டி குட்டியா, அதெல்லாம் வெந்தயக்கீரை. இந்த மாதிரி கொஞ்சம் இடம் இருந்தா போறும் நம்ம வீட்டில் முன்னாடி தோட்டம் போடுறதுக்கு. இந்த வெந்தயக்கீரை அதுக்கு நடுவில் சிகப்பு சிகப்பா முளைச்சிருக்கு, குட்டியா இருக்கு. அதெல்லாம் அமராந்த் கீரை செடி. நீங்க போட்ட சீடு தான் அது? ஆமா, நான் வந்து அந்த மண்ணில் கலந்து போட்டு அதை ஒரு இடத்துல கும்பலா விழுந்திருக்கு பாருங்க, கும்பலா முளைச்சிருக்கு. அதுக்கு பக்கத்தாப்புல இது வந்து பத்து நாள் அமராந்த் இல்லையா? பத்து நாள் ஆச்சு நம்ம போட்டு. பத்து நாள் ஆச்சு. பத்து நாள் அமராந்த் இது பாருங்க, இந்த அமராந்த் போட்டு 15 டேஸ் ஆச்சு. இங்கெல்லாம் அந்த குளிர் குறையறதுக்கே இவ்வளவு நாள் ஆயிடுறது. இப்போதான் ஒரு 16-17 டிகிரி டெம்பரேச்சர் வந்திருக்கு. அதான் ஸ்லோவாக தான் வரும், வெயில் வந்த உடனே கடகடான்னு வரும். இது வந்து ரெட் ரேடிஷ். இது ரொம்ப அழகாக இருக்கும், குட்டி குட்டியாக சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் தான் வரும். அது க்ளோஸாக காட்டுறான் பாருங்க, குட்டியாக தெரியும். அது அப்படியே செடியோடு பறிச்சு விடலாம். பறிச்சுட்டு அந்த இலையோடு நறுக்கி சாம்பார் வைக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது என்ன பண்ணுவான்னா, இந்த இங்கே விதை போட்டு ஒரு வாரம் கழித்து அடுத்த இடத்துல விதை போடுவேன். இந்த இடத்துல அது இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து இங்கே விதை போட்டிருக்கு. இங்கே இப்போ தான் ரெட்டை ரெட்டை இலையாக வந்திருக்கு. அப்போ அதை பறித்து சமைச்சிட்டு 2-3 நாள், அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து அதை பறித்து 2-3 நாள் சமைச்சிட்டு, அதுக்கப்புறம் இதை பறித்து 2-3 நாள் சமைக்கணும். பாருங்க இது அடுத்த பிளாக்கு. இந்த பிளாக்கில் அந்த 1/4 வந்து முள்ளங்கி இருக்குது. அதுக்கப்புறம் 2 பாவக்காய் செடி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வலை கம்பிக்குள்ளெல்லாம் தக்காளி செடி இருக்குது. இது 2 மிளகாய் செடி, அது 2 பார்சலி. பார்சலிங்கிறது கொத்தமல்லி மாதிரி ஒரு வெரைட்டி, இட்டாலியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவாங்க. இதை என்ன பண்ணுவான்னா, பறித்து இன்னும் நல்லா பொடியாக நறுக்கி கடலைப்பருப்பு நினச்சி ஊற வச்சு, இல்லாட்டி கொண்டைக்கடலை வெள்ளை கொண்டைக்கடலையில் நினச்சி ஊற வச்சு அதோட சேர்த்து அரைச்சி வடை மாதிரி தட்டு ஃபலாஃபல்னு பேர் சொல்லுவேன். இது ரசவதி அப்படிங்கிற சேனலில் இது எப்படி ஃபலாஃபல் பண்ணுறதுன்னு என்னோடய புள்ளை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கான், அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பேசல்னு பேர் இந்த செடிக்கு. இது தாய் பேசல். ஆமாம், இது வந்து என்னென்னா துளசியோட வெரைட்டியை சேர்ந்தது. நம்ம ஊரில் துளசி சொல்கிற பற்றியில் அதே குடும்பத்தை சேர்ந்தது. இது தக்காளியோட கம்பானியன் பிளான்ட்டு. தக்காளி பக்கத்தாப்பில் வச்சோம்னா தக்காளியும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும், ரெண்டும் நல்லா இணையாக வளரும். இந்த பேசலை யூஸ் பண்ணி ஒரு டோஃபு பண்ணியிருக்காங்க கணேஷ், அதுவும் ரசவதி சேனலில் இருக்குது. என்னோடய மருமக இந்த பேசல், அந்த அது பேர் என்னது, பார்ஸ்லி, பார்ஸ்லி இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவான், நிறைய வாங்கி வச்சுருப்பான் ஃப்ரிட்ஜில் பார்ப்பேன் நான். பெஸ்தோ சாஸ் பண்ணுவான், பெஸ்தோ சாஸ் பண்ணுவான் பேசலில் வச்சு. அவன் நிறைய சமைப்போம், ஏன்னா எனக்கு ஒரு வேளை தான் சமையல் வேலை, பாக்கி 2 நேரம் அவன் பண்ணுறது தான். நன்னா இருக்கும் அதுவும். சொல்லு. இந்த பக்கம் இருக்கு பார்த்தேலா, இது கேல்னு பேர். இந்த சகப்பா இருக்கிறதும் கேல் தானா? எல்லாம் கேல், ரெட் கேல். அது ரெட் கேல். இது 6 செடி இருக்கு. இது வந்து சமைப்பாங்க, இதை நல்லா பறித்து வரிசையாக அந்த ட்ரேயில் அடுக்கி பேக் பண்ணுவான் என்னோட புள்ள, ரொம்ப நல்லா இருக்கும் கரமுறன்னு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்வீட் பட்டாணி. இது வந்து பச்சையாக சாப்பிடலாம், இது பிஞ்சாக இருக்கும்போது பறித்து நம்ம அவரைக்காய் மாதிரி அப்படியே பாஸ்தா அதிலெல்லாம் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம், அப்படியே சாப்பிடலாம், அப்படியே உரித்து அப்படியே சாப்பிடலாம், பட்டாணியாக எடுத்தும் சாப்பிடலாம், அப்படியே ஷெல்லோடையும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். இது இருக்கு பார்த்தியா, இது வந்து இந்த வருஷம் புதுசாக போட்டது. ஸ்விஸ் சார்ட் இல்லை, கறிகிரி ஏதாவது பண்ணணும், இதுதான் சமைச்சு பார்க்கணும் என்ன சமைக்கலாம்னு, அப்புறம் பார்க்கலாம். அதே அப்புறம் இது வந்து தைம், அது ஒரு ஒரு ஹர்ப் அது. அதுக்கப்புறம் அம்மா பாரு, இது வந்து நம்ம விஸ்கான்சன்லேருந்து கொண்டு வந்தோம் அக்ரிகல்ச்சருக்கு தெரியாமல். இதெல்லாம் வந்துருக்கு பார்த்தியா, இதெல்லாம் வந்து மணத்தக்காளி ஆகும். மணத்தக்காளி தெரியும், போனதே பார்த்தேன், நிறைய முளைச்சிருந்தது. மணத்தக்காளி ஆகிடும் அம்மா, இதெல்லாம் நம்ம விதையே போடலை, இந்த இடத்துல வச்சிருந்தது போன வருஷம். அது பழம் உதிர்ந்து, அது பழம் உதிர்ந்து செல்ஃப் சீடிங்னு பேர், அதுவாக சீடு பண்ணிட்டுரும். ஆனால் மணத்தக்காளி வந்து இந்த செர்ரி சொல்கிற பார்த்தியெல்லாம் அந்த குரூப், இல்லை டொமேட்டோ குரூப், டொமேட்டோ குரூப் நிறைய வருங்க. இப்போ பாருங்க இந்த இது ஃபுல்லாக மணத்தக்காளி வந்துடும். கீரையை பறித்து நல்லா கூட்டு பண்ணி மணத்தக்காளி கீரை தொகையில் இருப்பேன் நான், மணத்தக்காளி கீரை போட்டு பச்சடி பண்ணுவேன். மணத்தக்காளி கீரை என்ன பண்ணி சாப்பிட்டாலும் வயிற்றில் புண்ணே வராது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் லிவருக்கெல்லாம் ரொம்ப நல்லது அது. ஆனால் அதில் லேசாக ஒரு கடுப்பு இருக்கும்,
ஆனால் அதில் புளி சேர்த்து சமைக்கக்கூடாது. தக்காளியும் லெமனும் பாசி பருப்பும் சேர்த்து தான் சமைக்கணும். ஓஹோ, இந்த நெட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது எதுக்கு போட்டிருக்குன்னா, இந்த குட்டி குட்டியாக முயல் குட்டி வந்துடும். நம்ம ஊர்லலாம் குழி முயல்னு சொல்லுவேன். அந்த முயல்ங்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் அந்த குழி முயல்ங்கிறது வந்து இங்கே பன்னியும் பாது ஒரு பந்து மாதிரி தான் இருக்கும். வந்து மொச்சுக்கு 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 மொச்சுக்குன்னு எல்லாத்தையும் தின்ட்டு போயிடும். எல்லாம் தின்னும், மேத்தி எல்லாம் தின்னும், எல்லா இலையும் பச்சை எல்லாம் இருந்தால் போகிறோம், எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். அதுக்கோசரம் தான் அந்த நெட்டை சுற்றி போட்டிருக்கு. பார்த்தாலா இதுதான் கிரேப்ஸ் நம்ம சாப்பிட்றமே, முந்திரி பழம் பா, சில இடத்துல சில இடத்துல திராட்சை பழம் அப்படிமா, நிறைய வந்து எம்பி எம்பி பார்த்துக்கு இந்த பழம் புளிக்கும்ட்டு போகுமே, அந்த பழச்செடி இது. இது பச்சை கிரேப்ஸ், க்ரீனாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக புளிப்பாக இருக்கும். ஆனால் புளிக்கும், அதுக்குள்ள இது வச்சாச்சுமா, காய் வச்சிருக்கு பாரு, கொத்து வச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த மூணு மாசத்துக்குள்ள வரதுதான் சம்மாரிங்க. மூணு மாதம் தான், இந்த மூணு மாதத்துக்குள்ளே என்னென்ன பயிர் பண்ண முடியுமோ எல்லாம் பயிர் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது காய்கறி மார்க்கெட்டு.